கச்சா எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்ய கோபால் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி எண்ணெய் கசிவு முழுமையாக அகற்றப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஊழியர்கள் அதிநவீன இயந்திரங்களுடன் எண்ணெய் கசிவுகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட நாற்பது பறவைகள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு வழங்கப்பட்டுள்ளது எண்ணெய் கசிவு எங்கிருந்து ஏற்பட்டது என ஆய்வு செய்தது சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து கசிவு வெளியேறியது விசாரணையில் தெரியவந்துள்ளது அதிகமான கழிவுகள் பக்கிங்காம் கால்வாயில் இருந்து அகற்றப்பட்டது எண்ணெய் அகற்றப்பட்டாலும் அடுத்த மூன்று மாதத்திற்கு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சிபிசிஎல் தரப்பில் தங்கள் நிறுவனத்திலிருந்து எந்த எண்ணெய் கசியவில்லை என்றும் எண்ணெய் கசிவுக்கு காரணம் எந்த நிறுவனம் என தெரியாமல் சிபிசிஎல் மீது குற்றம் சாட்டப்படுவது விசாரணை இல்லாமல் தண்டனை வழங்குவது போல் உள்ளது எண்ணூரில் சுமார் இருநூறு நிறுவனங்கள் செயல்படுகிறது அதில் எத்தனை அங்கீகாரம் இல்லாமல் செயல்படுகிறது என அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் எண்ணூரில் எண்ணெய் கசிவு விவகாரத்தில் மற்ற நிறுவனங்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பி இது குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென கூறி வழக்கு விசாரணை வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தது